ஹாய் யூஎஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேரம் போர்டில் வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ட்ரிக் ஷாட்ஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக் ஷாட் என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து நியூ விசிட்டராக இருந்தால், கேரம் போர்டு எப்படி விளாடலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களோட வீடியோவில் வீலாக போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேரம் போர்டு பற்றின ஒரு பெட்டர் ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஃபைவ் ட்ரிக் ஷாட்ஸ் வந்து என்னென்ன ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து டாஸ் வின் பண்ணீங்க, நீங்கள் டாஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் ஸ்ட்ரைக்லேயே வந்து ஒரு காயின் பாக்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மாதிரி நெக்ஸ்ட் சான்சஸ் உங்களுக்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் எப்படி நம்ம வந்து ஒரு காயினை பாக்கெட் பண்ணுறது, இது வந்து ஒரு 100% வந்து ஒரு காயின் பாக்கெட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஷார்ட் அடித்தோம் அப்படின்னா. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காயின்ஸை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் என்னோட பிளேஸ் இந்த பிளேஸ்ல இந்த பேஸ்ல உட்காந்துருக்கேன். இந்த பேஸ்க்கு ரைட் சைடோட சர்க்கிளுக்கு டைரக்டா ஸ்ட்ரைட்டா வந்து லைன் இருக்கிற மாதிரி வந்து நீங்க காயின்ஸ் வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கணும். அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த காயின் இங்க நீங்க ஸ்ட்ரைக் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து இதுல ப்ராபபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 3 காயின் கொடுக்கும். ஆனா உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்க வந்து நான் ஸ்ட்ரென்த் கம்மியா கொடுக்குது ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படி இல்ல அப்படின்னா, லைட்டா பவர் வந்து கம்மியா கொடுக்குறேன் இல்ல வேற ஏதாவது நீங்க மிஸ் ஆங்கிள் வந்து கரெக்டா அடிக்கல அப்படிங்கிற ஒஸ்ட் கேஸ்க்கு ஒரு காயின் கொடுக்கும். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த காயின்ல இங்க வந்து நீங்க பிரஷர் கொடுக்குறப்ப உங்க காயின் உங்களுக்கு வந்து 3 காயின் பாசிபிலிட்டிஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த காயின், செகண்ட் வந்து இந்த காயின், தேர்ட் வந்து இந்த காயின். இந்த 3 காயினை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இந்த 3 காயின்ஸ்ல வந்து எந்த இடத்துல எந்த ஆங்கிள் இருந்து கொடுக்கணும்னா, ஸ்ட்ரைக்கரை வந்து இதுக்கு கரெக்டா இந்த ரெட்ல இருந்து கரெக்டா ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ் நகட்டி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைக்கர்ல இங்க வந்து கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்கணும். இந்த டைரக்ஷன்ல கரெக்டா இப்போ இங்க அடிச்சிங்க அப்படின்னா, இதை ஃபோர்ஸ் அடிக்கும் போது இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த காயின் பாக்கெட் இங்கே விழுகும். இந்த காயின் கரெக்டா அடிச்சிங்க அப்படின்னா இந்த காயினோட கொலிஷன்னால இந்த காயின்ஸ் வந்து இந்த பக்கம் பாக்கெட்ல விழுகும். அதே மாதிரி இந்த காயினை வந்து இங்கிட்டும் ஃபோர்ஸ் போகும், நீங்க அடிக்கிற ஃபோர்ஸ் வந்து. ஸோ காயினோட இந்த காயின் வந்து இங்க வந்து பாக்கெட் ஆகும். ஸோ 3 ப்ராபபிலிட்டி, பட் ஆனா நம்ம ஷோரா வந்து இந்த ஒரு காயின் வந்து பாக்கெட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து நான் எப்படி அடிக்கணும் அடிச்சு காட்டுறேன். இது வந்து நமக்கு 1 காயின் வந்து ஷோ ஷட்டா விழுந்துரும், 2 காயினும் கரெக்டா விழுந்துரும், இது வந்து 1 காயின் விழுகல. சரி ஓகே, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஷாட் எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் ட்ரிக் ஷாட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட ஒரு காயின் வந்து, இப்போ இந்த ஒரு காயின் இருக்கு, உங்களோட காயின் வந்து ஆப்போனண்டோட பேஸ்ல வந்து நல்லா இப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த காயினை எப்படி அடிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா, இதுக்கு வந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, இந்த இங்க ஆக்சுவலா இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ இந்த காயின்ஸ் வந்து ஒரு நார்மலாவே போல்ட் வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க போர்ஸா இங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இங்க ஆப்போசிட்லயே சுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி சுத்தணும்னு ஸ்ட்ரைக்கர் நார்மலா ஒரு ஷாட் அடிச்சு காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி சுத்தம் நார்மலா நீங்க சைட்ல வந்து இந்த போர்ட்ல சென்டர்ல வச்சுட்டு இப்படி கிராஸ் அடிச்சீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைக்கர் வந்து ஃபுல்லா சுத்தம் ரொட்டேட் ஆகும். இதே கான்செப்ட்ல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிளுக்கு கரெக்டா ஒவ்வொரு இந்த மெஷர்மெண்ட் போர்டு மெஷர்மெண்ட்ல இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இங்க அதே மாதிரி அதுக்கு டபுள் மடங்கு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைக்கரை மிட்ல வச்சுட்டு இந்த இது அடிச்சீங்கன்னா இங்க இருந்து அடிச்சு இது கரெக்டா இப்படி அடிக்கும். இப்படி அடிக்கும் போது இந்த காயின் பாக்கெட் விடுவோம். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரைக் எப்படின்னு பார்ப்போம். நான் அடிச்சு காட்டுறேன். இப்போ வந்து அந்த காயின் வந்து எப்படி பாக்கெட் ஆச்சுன்னு பார்த்துருக்கீங்க. இது வந்து செகண்ட் ட்ரிக் ஷாட்டு. இப்போ அடுத்த 3 ட்ரிக் ஷாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர்டு வந்து இப்போ காயின் இந்த காயின் வந்து ஆப்போனண்டோட பேஸ்கிட் எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து நம்ம கட் பண்ணி பாக்கெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி அடிச்ச ஸ்ட்ரைக்கு, செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து போர்டோட பேஸ்ல அடிச்சு அடிக்கிற டெக்னிக்கு, தேர்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வந்து கட் பண்ணி பாக்கெட் பண்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இப்போ இந்த காயின் இங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் இப்படி அடிக்காம இந்த இடத்த வந்து இப்படி எச்சில வந்து கிராஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காயின் வந்து உழுகும். ஓகேங்களா, இந்த ஷார்ட் எப்படி இல்லையதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த காயின் இந்த இடத்துல எச்சில நிக்குது அப்படின்னா, இப்ப நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி கட் பண்ணேன்னு பாத்துருப்பீங்க. இதை வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து கட் ஷாட் பார்த்தோம். அதுக்கப்புறம்
ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காயின் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லி தரப்போகிறோம். இது சொல்லி தரக்கு முன்னாடி இந்த காயின் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது என்னன்னா, இந்த காயின் வந்து இது முன்னாடி நம்ம பேஸ் லைன் கொஞ்சம் முன்னாடி டச் ஆகாமல் எங்கே இருந்தாலும் சரி இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பாக்கெட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பாக்கெட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல காயின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காயினோட மிட்டில் அடிக்கணும். இந்த மிட்டோட ஆங்கிளும் அங்கே பாக்கெட்டோட ஆங்கிளும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். இப்போ எப்படி அடிக்கிறேன்னு அடிச்சு காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற காயினை வந்து ஈஸியாக நம்மளால் பாக்கெட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபிஃப்த் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஷாட். இப்போ பேக் ஷாட்னா என்னன்னா, நம்மளோட ஸ்ட்ரைக்கரை வச்சு ஆப்போனண்டோட பேஸில் வச்சு அடித்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரைக்கர் வாங்குறது தான் வந்து பேக் ஷாட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இதில் வந்து பேக் ஷாட்டை எப்படி வச்சு நம்ம காயினை பாக்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காயின் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு இந்த பேஸில் இருக்கு அப்படின்னா, இந்த காயினை உங்கள் பேஸ்லேருந்து எப்படி பேக் ஷாட்டில் போடுறதுன்னு சொல்லி தரப்போறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து ரெண்டுலேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கரை டைரெக்டாக இங்கே அடித்து அதுலேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்து வந்துச்சுன்னா, இந்த காயின் இங்கே அடிக்கும்போது இந்த காயின் உங்களுக்கு பாக்கெட்டில் கொடுக்கும், சரிங்களா? ஸோ இது இங்கே ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடிச்சு காட்டுறேன் எப்படியுமே. பார்த்தீங்களா, பேக் சைடில் வந்து கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் அடித்தப்ப நமக்கு வந்து பாக்கெட் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ஃபைவ் டைப் ட்ரிக் ஷாட்ஸ் வந்து எப்படின்னு பாத்துருக்கீங்க. இந்த ட்ரிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட் ஆகலாம். மேலும் ஒரு நல்ல ஒரு ட்ரிக் ஷாட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ற வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.